வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். மாடிக்கு சுண்டுது, இன்னொரு மாடு வெளியில வருது. சார், எஸ்பி சார், மாட்டுக்காரங்க கூட்டு போயிருங்க. அடுத்த மாடு கலந்துருங்க. முன்னாடி அடுத்த மாடு கலட்டி விடுங்களா. எப்பா, நாமக்கல் மாவட்டம், ராஜா மாடு. ஒரு ஆள் ஒரு ஆளு கவர போடுங்கப்பா. அடுத்த மாடு தயாருதுப்பா. இந்த குளமங்கல மாடு இங்க இருங்க, கையில போடுங்க, நேராகிட்டு இருக்கு. இல்லாட்டி பரிசு கிடையாது. வக்கீல் திருப்பதி மாடு கையில போடுங்க. எப்பா கூட்டு போங்கப்பா. கௌரப்படி அந்த மாட்டுக்கு. அடுத்த மாடை நீங்க கழட்டி விடுங்கப்பா. அடுத்த மாடை கழட்டி விடுங்க. அடுத்த மாடை கழட்டி விடுங்க. எப்பா சீக்கிரம் கயிற போட்டு இழுத்து போங்க. அடுத்த மாடு, அடுத்த மாடு. நாமக்கல் மாவட்டம், ராஜா மாடு. ரெடியா இருக்கா? அடுத்த மாடை கழட்டி விடுங்க. ரெடியா இருக்கா? வருதா? சீக்கிரம் மாட்டு கூட்டு போங்கப்பா. அவ்வளவு. சுற்றுலா மேடையில் இருக்கும் காவல்துறையினர் அகற்றமா கேட்டுக்கொள்கிறோம். அன்பான வேண்டுகோள் காவல்துறையினருக்கு, இந்த சுற்றுலா மேடையில் இருக்கிறவங்கள சுற்றுலா, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்க வந்து பார்வையிட வந்திருக்காங்க, அவங்களை கொஞ்சம் பாக்குற மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்க. சுற்றுலா மேடையில் வெளிநாட்டு பயணிகள் அமர்ற இடம், மத்தவங்களா வழி கொடுத்து உட்கார வைங்க. இந்த கமிட்டியில இருக்கவங்க மேல இருக்க சுற்றுலா மாளிகை மேல இருக்க சுற்றுலா கேலரியில இருக்க சுற்றுலா தவிர மத்த லோக்கல்ல இருக்கவங்கள கீழே இருக்கிறது கமிட்டி எல்லாரும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. இங்க மேடை தாங்குற கண்டிஷன்ல இல்ல. தயவு செஞ்சு மேல சுற்றுலா கேலரியில இருக்கிற மத்த லோக்கல்ல இருக்கவங்க பூரா சுற்றுலா வெளிநாடு சுற்றுலா கேலரியில இருக்கிறாங்க, அவங்கள முடிச்சவங்கள கொஞ்சம் இறக்கி விடுங்க. தயவு செஞ்சு அந்த பகுதியில இருக்கவங்க அந்த பகுதியில் இருக்க ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த மேடையில இருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்தவங்க ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். அங்க கமிட்டியில இருக்கிறவங்க அங்க சுற்றுலா தளத்துல இருக்க மேல இருக்கவங்கள கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம இறக்கி விடுங்க. பக்கத்துல போலீசார் இருக்காங்க, அங்கேயும் சொல்லுங்க. சார், காவல்துறை ரெண்டு மணி வரை போனது ஒருத்தர் தான் இருக்காரு. இறக்கி விடுங்க அங்கிட்டு. ஒருத்தே ஒருத்தர் கவரப்பட்டு இழுப்பா. சீக்கிரம் காலகாலத்துல இன்னும் நிறைய மாடு இருக்கு. உங்க ஒரு மாடுக்கே ஒரு நேரம் ஆகுது. கொஞ்சம் வேகமா இழுங்கப்பா. இழுங்க, இழுத்து கொண்டு போங்க பாப்பா. இந்த விஐபி கேலரிக்கு முதல்ல போலீசார் அனுப்பிச்சு விடுங்க. அவங்க வந்தா தான் கிளியர் பண்ண முடியும். சார், அங்க ஒரே ஒரு போலீசார் இருக்கு. நிறைய பேர் அனுப்பிச்சாதான் சரியா. அவங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு. அதே மாதிரி மேல இருக்க சுற்றுலா கேலரியில இருக்க லோக்கல்ல இருக்க பொதுமக்கள் தயவு செஞ்சு வெளியில இருந்து வந்த சுற்றுலா பயணிக்கு வழிவிட்டு ஒதுங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாட கொஞ்சம் வேகமா பிடிங்க. இன்னும் ரெண்டு கயிறு நல்லா, இன்னும் ரெண்டு முடிச்சு போடுங்க. நல்லா கயிறு போடுங்க. அப்படியே இழுங்க. இழுப்பா, இன்னொரு முடிச்சு போடுப்பா. இழுப்பா, இழுப்பா. அஞ்சு பேர் இருக்கீங்க. இழுப்பா, இழுப்பா. அப்படியே இழுத்து கொண்டு போப்பா. ஓடினாலும் விடாது. அப்படியே இழுத்து கொண்டு போவோம்.
மாடு அடுத்த மாடு நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு அடுத்த மாடு கவுண்டு வண்டிய ஒட்டி வாங்க சார். காவல்துறை அதிகாரிகளை வச்சு வெளியேற்ற கஷ்டப்படலாம். மாட்டுக்காரு நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு கழட்டி வர ரெடியாக மாட்டை இழுங்க மாட்டை பிடிச்சு போங்க மாட்டை பிடிங்கப்பா. நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு கொஞ்சம் இல்ல இல்ல இதுவரை நடந்த சுற்றுகளின் இறுதியில் முதலிடத்தில் திவாகர் இருக்கிறார். இவர் 11 காளைகளை பிடித்திருக்கிறார். 10 காளைகளை பிடித்து இரண்டாம் இடத்தில் இருந்த திவாகர் தற்பொழுது முதலிடத்தை அபிசித்தருடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அபிசித்தரும் திவாகரும் 11 காளைகளை பிடித்து முதலிடத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பாலமுருகன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். அவர் 7 காளைகளை பிடித்திருக்கிறார். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி 6 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கின்றன. இதுவரை 3 பேர் முதல் 3 இடங்களில் இருந்தார்கள். தற்பொழுது முதல் இடத்தை 2 பேர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாலமுருகனன் இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழரசன். முதலிடத்தை 2 பேரும் இரண்டாவது இடத்தை 2 பேரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலிடத்தில் இருக்கும் அபிசித்தரும் திவாகரும் 11 காளைகளை பிடித்து முதலிடத்தில் தொடர்கிறார்கள். திரையில் பார்க்கிறோம் இரண்டாவது இடத்தையும் 2 பேரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாலமுருகனும் தமிழரசனும் 7 காளைகளை பிடித்து இரண்டாம் இடத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.